மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சயின்ஸில் யூனிட் 1ல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர். ஸ்டூடெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் பிகாஸ் யூ ஹாவ் திஸ் சாப்டர் இன் யோர் ஹையர் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் லேர்ன் இன்ட்ரெஸ்டிங்லி அபவுட் மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹையர் கிளாஸஸ்லலாமும் இதில் இருக்கிற எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்லேயும் அப்ளை பண்ணுற ஒரு நார்மல் கான்செப்ட். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அன் இன்ட்ரொடக்ஷன். வி ஹாவ் ஆல்ரெடி ஹர்ட் அபவுட் த வேர்ட்ஸ் லைக் வெயிட், கிலோகிராம், லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், கிலோமீட்டர், லென்த், டிஸ்டன்ஸ், எக்ஸெட்ரா. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்டிருப்போம். கிலோ, லிட்டர் அப்படின்னு அம்மா வந்து காய் வாங்கிறதுக்கோ பால் வாங்கிறதுக்கோ யூஸ் பண்ணுற நார்மல் வேர்ட்ஸ் தான் அது. இன் திஸ் சாப்டர் லெட்ஸ் ஹாவ் அ டீப்பர் லுக் அட் லென்த், வெயிட், வால்யூம் அண்ட் டைம் அண்ட் த நெசசிட்டி டு மெஷர் தம். இந்த சாப்டரில் நம்ம வந்து லென்த்னா என்ன, வெயிட்னா என்ன, வால்யூம்னா என்ன, டைம்னா என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிச்சுட்டு எதுக்காக அதை நம்ம மெஷர் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். டு டூ த டாஸ்க் கிவன் அபவ் வி நீட் டு நோ அபவுட் மெஷர்மெண்ட். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். ஸோ இன் ஆர்டர் டு டூ தட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் மெஷர்மெண்ட்டு. த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement. Once again I'll repeat, the comparison of unknown quantities with some known quantities is known as measurement. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொஞ்சம் ஆனியன் எடுக்கிறோம் கடையிலேருந்து, அதுதான் அன்னோன் குவான்டிட்டி. எவ்வளோ எடுக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வித் சம் நோன் குவான்டிட்டிஸ்னால் அவங்க வெயிங் மெஷின் வச்சுருப்பாங்க, அதில் நம்ம போட்டு வெயிட் செக் பண்ணப்புறம், இல்லை அந்த தராசு வச்சுருப்பாங்க கடையில், பேலன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த வெயிட், இது அதிலெல்லாம் போட்டு செக் பண்ணப்புறம் தான் அதோட வெயிட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் அன்னோன் குவான்டிட்டி என்ன, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்ன மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எதை எடுக்கிறோமோ அதுதான் அன்னோன் குவான்டிட்டி. அது பார்த்த உடனே வெயிட் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒரு யூனிட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நோன் குவான்டிட்டிஸ். அதெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் போட்டு அவங்க ஒர்க் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம போட்டு மெஷர் பண்ணி இது 1 கிலோகிராம் ஆனியன், இது 1 கிலோகிராம் டொமேட்டோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி ஹேஸ் 2 parts, அ நம்பர் அண்ட் இட்ஸ் யூனிட். நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு 2 parts இருக்கும், ஒன்று நம்பர், இன்னொன்று யூனிட். நம்பர்னால் இப்போது 2 கிலோகிராம், 3 கிலோகிராம், 5 கிலோகிராம் அப்படி சொல்கிறோம்ல அது. யூனிட்டுங்கிறது என்னன்றதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூனிட் தான் கிலோகிராம், லிட்டர்ஸ், மீட்டர்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம், அதுதான் யூனிட். ஸோ மெஷர்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்டோட பார்ட்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. See, let us learn something about units. This is International System of Units or SI Units. எப்படி வேணால் சொல்லலாம், International System of Units or SI Units. There are 7 basic SI Units available. நம்மளுக்கு 7 basic SI Units தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு பார்க்கலாம். First one, Kelvin. Second one, Meter. Third one, Ampere. Fourth one, Second. 5th one, மோல். 6th one, கிலோகிராம். 7th one, கேண்டலா. இப்போ இதுக்கு எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட் வேர்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கெல்வின்க்கு கே யூஸ் பண்ணலாம், ஆர் டிகிரி கேன்னு யூஸ் பண்ணலாம். மீட்டருக்கு எம்னு யூஸ் பண்ணலாம், ஆர் எம்டிஆர்னு யூஸ் பண்ணலாம். ஆம்பியருக்கு ஏன்னு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஏஎம்பின்னு யூஸ் பண்ணலாம். செகண்ட்க்கு எஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை எஸ்இசின்னு யூஸ் பண்ணலாம். மோல்க்கு MOL யூஸ் பண்ணுவோம். கிலோகிராம்க்கு KG யூஸ் பண்ணலாம், ஆர் லோக்கல் லாங்குவேஜில் நம்ம கிலோன்னு சொல்லுவோம், KALOன்னு சொல்லலாம். கேண்டலாக்கு CD தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ். இதெல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸ், நார்மலாக அவங்க யூனிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷார்ட் ஃபார்ம்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், டைம் வந்து நம்ம ஹவர்ஸ், மினிட்ஸ் அப்படி கூட கேல்குலேட் பண்ணலாமே, ஏன் செகண்டை வந்து ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க? இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் SI யூனிட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கிற எல்லா
மெஷர்மெண்ட்ஸ்க்குமே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம கெல்வின் யூஸ் பண்ணுறதுக்குள்ள செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டருக்கு பதிலாக கிலோமீட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து டைமுக்கு பதிலாக நம்ம வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். மாஸ்க்கு வந்து கிலோகிராம் பதிலாக கிராம் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன் இது அப்படின்னு பார்த்தா, யூனிஃபார்மிட்டிக்காக. எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கணும், ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்ட். கம்பேரிசனுக்காகவும் யூனிஃபார்மிட்டிக்காகவும் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு கேட்டால் மீட்டர். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. பட் எந்த ஒரு பர்பஸ்க்காக இது கொண்டு வந்திருக்காங்களா, டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி த்ரூ அவுட் த வேர்ல்ட். வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ? உங்களுக்கு என்னென்ன மெஷரிங் டூல்ஸ்லாம் தெரியும்னு கேட்டிருக்காங்க. மெஷரிங் டூல்ஸ், மெஷரிங் டூல்ஸ்னால் என்ன? மெஷரிங் டூல்ஸ் ஆர் த டூல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் விச் வி ஆர் யூஸிங் டு மெஷர் சம்திங். நம்ம என்ன மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பேர் தான் மெஷரிங் டூல்ஸ். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சி, மெஷரிங் டேப், பேலன்ஸ், அ மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் ஜார், ஸ்டாப் கிளாக். தீஸ் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் விச் வி யூஸ் இன் ஆர் டெய்லி லைஃப். மெஷரிங் டேப், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்கார், எனக்கு இவ்வளோ லென்த்துக்கு ஒரு டோர் வேணும்னு நான் சொன்னேன்னா, அவர் எப்படி மெஷர் பண்ணி செஞ்சு தருவார், டோரை எப்படி மெஷர் பண்ணி எனக்கு இவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷரிங் டேப்பை வச்சு தான் அவர் மெஷர் பண்ணி அந்த டோரை எனக்கு செஞ்சு தருவார். செகண்ட் ஒன், பேலன்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷாப்ஸ்லாம் போனோன்னா திங்ஸ் வாங்கிறதுக்கு, வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு, அரிசி பருப்பு என்ன வாங்கினாலும் அவங்க வெயிட் வந்து எப்படி போடுவாங்கன்னா, இந்த மாதிரி பேலன்ஸில் தான் போடுவாங்க. இது பெரிய தராசுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைடில் வந்து அந்த வெயிட்ஸ்லாம் வச்சுட்டு எவ்வளோ வெயிட் வருது அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அவங்க பொருள் போட்டு நம்மளுக்கு தருவாங்க. இது பேர் தான் பேலன்ஸ். அ மீட்டர் ஸ்கேல், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எவ்வளோ லென்த்து இந்த ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மீட்டர் ஸ்கேல். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, டெய்லர் ஷாப் கிடையாது, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் துணி எடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூனிஃபார்ம் கிளாத்தே எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளோ மீட்டர் யூனிஃபார்ம் கிளாத் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்பா அம்மா கூட கடைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எனக்கு இவ்வளோ மீட்டர் யூனிஃபார்ம் கிளாத் வேணும்னு அப்பா அம்மா கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுருப்பாங்க, அது பேர் தான் மீட்டர் ஸ்கேல். ஸோ மீட்டர் ஸ்கேல் வந்து டெய்லர் ஷாப்பில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லலாம் வந்து எவ்வளோ மீட்டர் உங்களுக்கு துணி வேணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மீட்டர் ஸ்கேல். மெஷரிங் ஜார், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில், நீங்கள் வந்து எண்ணெய் வாங்க போனீங்க கடைக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ மில்லி லிட்டர், இவ்வளோ லிட்டர் எண்ணெய் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து கேன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸில் எவ்வளோ எவ்வளோ மில்லி லிட்டர்ஸ், எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்ற கால்குலேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதில் ஊற்றி நம்மளுக்கு மெஷர் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. ஸ்டாப் கிளாக், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், இது எல்லாத்துக்குமே ஸ்டாப் கிளாக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இவ்வளோ செகண்ட்ஸ், இவ்வளோ மினிட்ஸ்லாம் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம், 100 meters இவ்வளோ நேரத்தில் அங்கே ஓடிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த காலத்துலலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஸ்டாண்ட் கிளாக் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே சாண்ட் இருக்கும், நம்ம திருப்பி வைக்கணும் அதை. மேலே சாண்ட் இருக்கும், அது ஃபஸ்ட்டு கீழே வரும், அப்புறம் திருப்பி வைக்கணும். அதுதான் ஒரு டைம், அப்படிலாம் டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற மெஷரிங் டூல்ஸ். இப்போ கூட இதெல்லாம் அவ்வளோவா இருக்கிறது இல்லை, பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெஷரிங் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சொல்லி கொடுத்தல மெஷரிங் டூல்ஸ், விச் ஆஃப் தீஸ் டூல்ஸ் வில் யூ யூஸ் டு டூ த டாஸ்க் லிஸ்டட் அபவ் அண்ட் த சிமிலர் ஒன்ஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெஷரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஃபியூ க்வெஸ்சன்ஸ் டு ஸ்டார்ட் வித், திஸ் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃபார் டுடே. ஃபியூ க்வெஸ்சன்ஸ் டு ஸ்டார்ட் வித், யுவர் கசின் ஆஸ்க்ஸ் யூ வாட் யுவர் ஹைட் இஸ், ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம். உங்கள் கசின் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஹைட்டு, உன் ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ எப்படி மெஷர் பண்ணி எப்படி அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்றது தான் க்வெஸ்சன். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபடி, ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, நீங்கள் எல்லாம் சேர்ந்து கபடி விளையாடலான்னு பிளான் பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் மெஷர் பண்ணி லைன்ஸ் எல்லாம் வரைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ அ பேக் அண்ட் ஆஸ்க் யூ டு கெட் பொட்டேட்டோஸ்,
How will you ask the shopkeeper a bag full of potatoes or how will you ask? அப்பா வந்து ஒரு பை கொடுத்து இந்த மாதிரி பொட்டேட்டோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடையில் போயிட்டு நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு பை ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தாங்க அப்படியா கேட்பீங்க இல்லை எப்படி கேட்பீங்க? Your mom daily gets milk from the milkman. How much does she get? A cup of milk or two tumblers of milk or how? அம்மா வந்து பால் வாங்குவாங்க தினமும். அது எப்படி வாங்குவாங்க? ஒரு ஒரு கிளாஸ் பால்னு கேட்பாங்களா இல்லை ரெண்டு கிளாஸ்னு கேட்பாங்களா இல்லை எப்படி வாங்குவாங்க? எப்படி மெஷர் பண்ணுவீங்க? How long will it take to reach your school from your house? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுவீங்க? How does the shopkeeper measure kerosene while selling it? கடையில் கெரோசின் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? அதெல்லாம் மெஷரிங் டூல்ஸ் என்னென்னலாம் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்றத நீங்கள் பண்ணணும். This is your activity for today. Students, I hope you enjoyed today's class. Let us continue with the next class. Thank you.